ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எல்லாமே வாட்டர் கேனில் வச்சுருக்கிறீங்களே, எப்படி வந்து அது முடிஞ்சதுக்கப்புறமா ரீபாட் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா க்ரோபேக்கில் வச்சாக்க ரீபாட் பண்ணுறது ரொம்பவே சுலபமாக இருக்கும், இந்த மாதிரி வாட்டர் கேனில் இருக்கும்போது அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாவோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாவோ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்க, நமக்கு பயனுள்ள தகவல்கள், மோட்டிவேஷனான பல தகவல்கள், சூப்பரான அறுவடை, செழுமையான மாடித்தோட்டம், இப்படி பல விஷயங்களை நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 365 நாளும் சீடு கண்டிப்பாக நான் என்கிட்ட வர வர உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற இதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எதை ரீபாட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து 20 லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு சுண்டக்காய் செடி வச்சுருந்தோங்க. அந்த சுண்டக்காய் செடி வந்து இதோட 4வது தடவை பூ பூத்துட்டாங்க, ஆனால் அதில் வந்து காய் வந்து வரமாட்டேங்குது. ஸோ சுண்டக்காய் அப்படிங்கிறது ஒரு குறு மரம் அப்படிங்கிறதுனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சத்து தேவைப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த சுண்டக்காய் செடி நம்ம வீட்டுக்கு வரும்போது நான் ரொம்ப அலைஞ்சு கிடைக்கவே இல்லை. ஸோ கிடைச்ச அன்னைக்கு நம்ம வீட்டில் பெரிய பாட்டு இல்லைங்க, அதனால் நம்ம அதில் வச்சோம். ஸோ இப்போ நான் சரி வச்சுட்டோமே, எடுக்க வேணாம், அது இருக்கட்டும், அடுத்து இன்னொன்று பெருசில் வைக்கலான்னு நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் அது 3 தடவை நமக்கு காய்ச்சி பூ பூத்து இப்போ 4வது தடவையும் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் காய்கள் வந்து பிஞ்சுகள் பிடிக்கவே இல்லைங்க. எவ்வளவோ சத்துக்களை நம்ம கொடுத்தோம், அது பிஞ்சு பிடிக்காததுனால நம்ம ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் எப்படி அதை ரீபாட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரியான 30 லிட்டர் பக்கெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். இதில் நம்ம மரங்கள் கூட வச்சுருக்கோம், அதெல்லாம் நல்லாவே ஈல்டு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் வைக்கலான்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து செம்மண் 1 பங்கு, அப்புறம் தொழு உரம் 1 பங்கு, அதே மாதிரி வந்து தேங்காய் நார் 1 பங்கு போட்டிருக்கோம். அதோடு நம்ம ஆட்டு சாணம் நல்லா மக்க வச்சு போட்டிருக்கோம். மண்புழு உரம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேப்ப முன்னாக்கு 1 கை. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக நம்ம இந்த பக்கெட்டில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா செறி ஊட்டின மண்ணாக நம்ம வச்சுருக்கோம். இந்த மண் கலவையில் தான் நம்ம வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டோட சுண்டக்காய் செடி எவ்வளவு கிளைகளோட எவ்வளோ செழிப்பாக தான் வளர்ந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அது பக்கத்துலேயே நம்ம போகவே முடியாது. கீழே வந்து நம்ம உரம் போடணும்னா கூட அது கிட்ட போக முடியாத அளவுக்கு தான் உரம் போடுவேன். அவ்வளோ செழுமையாக இருக்காங்க, அவ்வளோ பூக்கள் பூக்குறாங்க, ஆனால் வந்து காய் பிடிக்கலை. நான் வந்து தேமோர் கரைசல், அதுக்கப்புறம் மோர், புளிச்ச மோர் எல்லாமே தெளிச்சு விட்டுமே வராததுனால, ஸோ இதுக்கு இன்னும் சத்து பத்தலை. ஏன்னா வேர் வந்து ஃபுல்லாக முட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இப்போவும் நான் உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பெரிய மரமா நிறைய கிளைகளோட இருக்கிறனால இந்த பக்கெட்டை வந்து அப்படியே நம்ம கீழே ஒரு மண்ணில் சாய்ச்சி வச்சுட்டோங்க. கொஞ்சம் உயரமா இருக்க மாதிரி சாய்ச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இப்போ அந்த பக்கெட்டினுடைய எல்லா பக்கமும் இப்படி சுற்றி சுற்றி, அதே நேரம் செடிகள் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு இப்படி நம்ம வந்து குத்தி குத்தி அல்லது தட்டி தட்டி நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கீழே தட்டினோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே அது நமக்கு வந்துடும். நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஈஸியாக வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இப்படி ஆட்டினீங்க அப்படின்னா அது அழகாக கீழே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வேராக இருக்கிறதுனால இது வந்து நமக்கு அதிகமான சத்துக்களை எடுக்க முடியாமல் மண்ணே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்படி முழுசாகவே வந்துடுது. இல்லை உங்களுக்கு இப்படி முழுசாக எடுக்கிறதுக்கு தூக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வந்து கையை வச்சு, அதாவது முதல்ல தட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மண்ணை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏதாவது ஒரு இதை வச்சு நம்ம தோண்டி தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே தட்டினோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம 1 கால் பக்கெட்டு தான் மண் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இது வந்து நிறையவே உங்களுக்கு இருக்கிறனால இந்த மண்ணோடையே சேர்த்து அப்படியே வைக்க போகிறோம். இதுவே இது நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மண் கலவையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வைக்கலாம். ஆனால் நம்ம வந்து நம்ம வீட்டு மண் அப்படிங்கிறதுனால நம்ம இதுலேயே அப்படியே தேவையான அளவு மண்ணை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரீபாட் பண்ணி முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நாள் ரொம்ப வெயிலில் வைக்க வேணாம். நம்ம கொஞ்சம் அது நல்லா வேர் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வைக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி நல்லா வருதுங்கிறதையும் காமிக்கிறேன். அது இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு கிளைகள் இருக்கனால கொஞ்சமாக கீழே வந்து கட் பண்ணி விடலாம். அது வந்து ஒரு 2 டேஸ் கழித்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேர் பிடிச்சதுக்கப்புறம் நினச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ இடத்த வந்து அது ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நல்லா வந்ததுக்கப்புறம் காய் பிடிச்சப்பறம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் ரீபாட் பண்ணது பச்சைமலை.
இந்த பாருங்கள் வெயிலில் கூட நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா நிறைய தளிர்கள்லாம் வந்துட்டு பாருங்களேன். இப்போ 3 days ஆச்சு ரீபாட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீபாட் பண்ணிக்கிட்டு வைக்கும்போது கொஞ்சம் நல்லா அதிகமான ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்து வேறு மண் உள்ள ஒரு பக்கெட்டில் நம்ம வச்சோம் அப்படின்னா அது ஈஸியாகவே ஒரு 2 or 3 days வேர் பிடிச்சி நிறைய தளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை தூக்க சிரமமாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம கையை வச்சே வந்து அல்லது ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம அள்ளி அள்ளி போட்டுட்டு கூட ஒரு பாதி பக்கெட் அளவுக்கு மண்ணை அள்ளிச்சு அதுக்கப்புறம் நம்ம கீழே தட்டினோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். ஆனால் நல்லா வந்து சுற்றிலும் தட்டி மட்டும் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது வந்து உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பயனுள்ளதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.